ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து வேஸ்ட் ஆயில் பாட்டில் வச்சுட்டு ஒரு ட்ரைபல் ஃபேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வால் ஹேங்கிங் ஒரு ஆர்ட் பீஸ் எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து நமக்கு செக் எண்ணெய் வருது இல்லை ஆயில் பாட்டில்ஸ், அந்த வேஸ்ட் பாட்டில் இது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மோல்டிட்டு கிளே வச்சு கூட நீங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா அந்த பிர்லா ஒயிட் சிமெண்ட்டோட புட்டி இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணி அதை வந்து நீங்கள் இந்த டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது போக இங்கே வந்து கலர்ஸ் இருக்குது, அக்ரிலிக் கலர்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இது வந்து இந்த பண்ணுற நம்ம அந்த பீசஸ் எல்லாம் ஒட்டுறதுக்காக இந்த ஃபெவிகால் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டூவே கிரிப்பு டேப் வந்து எதுக்குன்னா இந்த பின்னாடி வந்து அதுதான் நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து அப்சைட் டவுன் இருக்கிறதுனால நம்ம பின்னாடி இந்த மாதிரி ஒரு இதை ஒட்டிட்டு இந்த டேப்பை பின்னாடி ஒட்டிட்டோன்னா அழகாக இது வாலில் போய் ஒட்டிக்கும், விழவே விழாது. நீங்கள் எடுத்தாலும் பின்னாடி வாலில் வந்து மார்க்ஸும் இருக்காது. ஸோ இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டில் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்டிங் அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருணும். அது ட்ரையாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மோல்டு அது ட்ரை ஆகிற மீன் டைமில் நீங்கள் இந்த மோல்டிட்டு கிளேயில் வந்து மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா இந்த புட்டி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து டோ பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த ஷேப்ஸ் பண்ணி கரெக்டாக ஒட்டிடணும். நான் வந்து சும்மா ஒரு மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக இதில் வந்து காதில் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு விட்ருக்கேன் தெரியணுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ப்பாக ஏதாவது பென்சில் எட்ஜோ இல்லை பேனா எட்ஜோ வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பையும் நீங்கள் ஃபெவிகால் தடவி இந்த மாதிரி ஒட்டிட்டீங்கன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் பண்ணணுமோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பின்னாடி வந்து வாலில் ஒட்டுனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வாலில் நான் ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் இந்த இதில் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து இந்த டூவே இதை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் வாலில் ஒட்டிடலாம். இப்போ இதில் வந்து நான் அந்த மாதிரி பண்ணலை. இது வந்து மஸ்ட்டு, இந்த மாதிரி அப்செட் டவுன் இருக்கிற பாட்டிலுக்கு இது மஸ்ட்டு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறையா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து பண்ணலான்னு நான் காட்ட போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.